மற்றும் ஒரு அள்ளச்செய்தியை பார்க்கிறோம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் நெற்பயிர்கள் பாதிப்பு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இனி தொடரும் 4-5 நாட்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கனவே பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் பாதித்திருக்கின்றன. 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள் என்று அண்மை செய்தியில் பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைகிறார். ஹுசைன், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கின்றன? இப்போது நெல் சாகுபடி செய்திருக்கிறார்கள், மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள்ல தண்ணீர் தேங்கி வீணாகி இருக்கிறது? விவசாயிகள் எவ்வாறு கவலை அடைந்திருக்கிறார்கள், என்ன தெரிவிக்கிறார்கள் இதுகுறித்து? அதாவது திலகவதி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நாளை மறுதினம் அதி கனமழையாக பெய்யும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து தஞ்சை மாவட்டத்தின் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 166,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு 99% அறுவடை பணிகள் முடிவடைந்தது. முடிவடைந்த நிலையில் சம்பா சாகுபடி 3,50,000 ஏக்கர் தஞ்சை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா தற்பொழுது இளம் பயிராகவே 100,000 ஏக்கருக்கு மேல் இருக்கிறது நடவு நட்டு ஒரு மாதமான பயிர்கள். நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அம்மாப்பேட்டை பகுதியில புத்தூர் பகுதியில் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நடவு நட்டு ஒரு மாதமே ஆன பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. ஏற்கனவே இந்த பகுதியில உள்ள மூழ்கியப்பட்ட பயிர்களை காப்பதற்காக தண்ணீர் வடிய வைக்கப்பட்ட நிலையில வந்து இன்று அதிகாலை முதல் பெய்த மழையால் மீண்டும் இந்த நெற்பயிர்கள் அனைத்துமே மூழ்கி உள்ளது. இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில அந்த மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள்ட்ட கேட்போம். எந்தெந்த பகுதியில அந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, வடி என்ன காரணம் அதுக்கு? இப்போ தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை, இதுக்கு முன்னாடி பெய்த மழை, இதன் காரணமாக 30 நாள் பயிர் புத்தூர், உக்கடை, கோவிந்தநல்லூர், நரசிங்கமங்கலம், சாலியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா தாரடி நெற்பயிர்கள் முழுவதுமாக தொடர் கனமழையில் நீரில் மூழ்கிவிட்டது. பல இடங்களில் வந்து பல ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த மாதிரி காட்சியளிக்கிறது. ஒண்ணுமே இல்லாம பயிர் வந்து வீணா, ஒரு இடத்துல மட்டும் பயிர் இருக்கு, பல இடங்கள்ல பயிரே இல்லாம அழுகி முழுவதுமாக வீணா போயிட்டு இப்படிப்பட்ட இடங்களை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். இன்னும் 2 நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை டெல்டா மாவட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா தாரடி பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும். இந்த நிலைமையில இந்த மழை என்பது விவசாயிகளுக்கு எங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையா இந்த மழை இருக்கு. உடனடியா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு, மாநில அரசு முன்வர வேண்டும். வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறோம். ஆனால் இதுவரை அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை. விவசாயி சொன்னது கேட்டீங்க, இந்த வடிகால் வசதி சரியில்லாதது இந்த நெற்பயிர்கள் மூழ்கியதற்கான காரணமாக கூறுகிறார்கள். அவங்க கையில் வச்சிருக்க பயிரை பாத்தீங்கன்னா சுமார் நடவு நட்டு ஒரு மாதமான பயிர், இந்த பயிர் தற்பொழுது நீரில் தொடர்ந்து மூழ்கி இருந்தால் அழுகிவிடும். அழுகி சுமார் ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து அந்த பணம் அப்படியே வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மறு நடவும் நட முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை விரைந்து தூர்வாரினால் மட்டுமே இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லை என்றால் இந்த பகுதியில் உள்ள நெற்பயிர்கள் அனைத்துமே மூழ்கக்கூடிய நிலை ஏற்படும் என தெரிவிக்கிறார்கள். திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி. காதர் ஹுசைன், தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டு தர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன். அம்மாப்பேட்டை, புத்தூர், கோவிந்தநல்லூர், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்த பயிர்கள் பாதிப்பு என்ற அண்மை செய்தியும் அது தொடர்பான கள விவரங்களையும் பார்த்தோம்.